மாணவர்களே, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உள்ள காலகட்டம் மீண்டும் கொரோனா தலை தொத்தியுள்ளது. எங்களோட வகுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்குது. நாங்க இதை ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான், இந்த மாதிரி என்ன நடக்கும்னு சொல்லி ரைட். அதால நாங்க வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ரோயல் என்ன வைத்திருந்தோம், தொடர்ச்சியாக நாங்க என்ன செய்திருந்தோம் வைத்திருந்தோம். இப்ப அதை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் தொடர போறோம் அவ்வளவுதான். ரைட். அப்போ 2021 பேட்சுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தொங்க போகுது. ரைட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2022 பேட்சுக்கு யூனிட் 2 சேர்ந்து இரசாயன பிணைப்புகள், தொடங்க போகும். இப்ப இரசாயன பிணைப்புகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க வந்து என்ன செய்து கொண்டு செய்து வச்சிருக்கிறோம் வீடியோஸ். அப்போ அந்த வீடியோஸ் நாங்க தொடர்ந்து அந்த ஆப்ல வந்து என்ன செய்ய போறோம், திரும்ப ஒரு தடவை அப்லோட் பண்ண போறோம். இன்னும் ஒரு 4-5 வீடியோஸ் தான் செய்தால் எங்களுக்கு இரசாயன பிணைப்புகள் கம்ப்ளீட் பண்ணிடும். அதை இந்த காலகட்டத்தில் என்ன இந்த 2 வாரங்களுக்குள்ள செய்ய போறோம். செய்து போட்டு பயிற்சிகள் உங்களுக்கு தந்து அந்த பயிற்சிகள் மூலமாக இந்த இரசாயன பிணைப்புகளை நாங்க என்ன கிளியர் ஆக்கலாம் ஆன்லைன் எக்ஸாம்ஸ். அடுத்தது பயிற்சிகள் மூலமாக இந்த இரசாயன பிணைப்புகளை கிளியர் ஆக்கலாம்னு சொல்லி என்ன நம்புறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பயிற்சிகளை வந்து நான் வந்து என்ன செய்வேன் தருவேன். சோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்க சப்மிட் பண்ணி இதற்கு முன்னால செய்த மாதிரி தான் என்ன இனியும் நீங்க செய்ய வேண்டிய வரும். சரி. இப்போ சில பேர் வந்து நான் பார்த்தேன் இந்த டைம்ல சொன்னால் கொரோனா 5 மாதம் அந்த லாக்டவுன் முடிஞ்சு வர நேரம் சில மாணவர்கள் வந்து ஒன்றுமே பார்க்க இல்லை. சரியா 2022 நாங்க விடுவோம் இந்த இடத்துல. ஏன்னு சொன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது. இப்ப வந்து ஓகே, இப்ப வேற வழி இல்லை, படிச்சுதான் ஆகணும் ஆன்லைன்ல. ஆனா இப்ப 3 மாதங்கள்ல நாங்க என்ன யூனிட் பண்ண திரும்ப ஒரு தடவை செய்து கிளியர் ஆக்கி வச்சிருக்கிறோம். சரி. இப்ப யூனிட் 2 இந்த வீக் தொடங்கி இருந்து என்ன தொடங்க முடியாமல் போயிட்டது. எனவே அதை என்ன ஏற்கனவே நாங்க செஞ்சு வச்சிருக்கிறதால எங்களுக்கு இல்ல போக தான் இருக்குது. எனவே இந்த 2 வாரத்துல நீங்க யூனிட் 2 கடமையாக படிச்சு என்ன முடிச்சு கொள்ளலாம். அதுக்கப்புறம் நாங்க பயிற்சியில என்ன செய்து கொள்ளலாம். இப்ப ஒரு சில மாணவர்கள் நான் 2021 பேட்சுக்கு திரும்ப செய்ய இல்லை, இன்னும் எல்லாருக்கும் தெரியும் நான் திரும்ப கிளாஸ்ல செய்ய இல்லை, ஆப்ல மட்டும் ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் செய்ய போறேன் சொல்லி போட்டேன். அப்ப நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஆன்லைன்ல செஞ்சேன்னு சொல்லி, சரியா சில பேர் வந்து என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு ஆன்லைன் சரி வராதுன்னு சொல்லி திரும்ப பாத்தீங்கன்னு சொன்னால் வேற வேற அந்த ஆரம்பத்துல இருந்து படிச்சு படிப்பிக்கிற ஆன்லைன்ல படிப்பிக்காத 5 மாதங்கள் முயற்சி செய்தா செய்யாத டீச்சர்ஸ் கிட்ட வந்து நாங்க போனாங்க. நான் ஒண்ணுமே சொல்ல இல்ல, பொறுமையாக இருந்தேன். ரைட். பரவாயில்ல, ஏதோ ஒரு டைம் ஒண்ணு வரும்னு சொல்லேன், அந்த டைம் இருந்தாங்க உங்களுக்கு சொல்றதுக்கு. ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் திரும்ப என்ன எப்ப திறப்பான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. நீங்க திரும்பவும் ஆன்லைன்ல வந்து படிக்கிறதுக்கு ரெடி இல்லைன்னு சொன்னால் என்ன உங்களோட வாழ்க்கையை நீங்களே இடமான வைக்க போறீங்க. அவ்வளவுதான். நீங்க 2021 பேச்சு 2021 பேச்சு எல்லாம் கத்துக்கொடுங்க. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்க 2021 பேச்சு இல்ல, நீங்க 2022 பேச்சு இருக்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னு சொன்னா 2021 பேச்சுல என்ன எக்ஸாம் செய்ய போவது இல்ல. ஆன்லைன்ல படிக்காம 5 மாதங்கள் 6 மாதங்கள் சும்மா இருந்து கொண்டு என்ன ஏற்கனவே 5-6 மாதங்கள் பெய்தது, இப்ப 2 வீக் பெய்தது. எனவே சீசனல் கிளாஸஸ் வராது. எனவே தொடர்ச்சியாக படிக்கணும் இளவல்னு சொன்னால், எனவே நாங்க தொடர்ச்சியாக படிப்பிக்கிறத விட போறது கிடையாது. நீங்க தொடர்ச்சியாக படிக்கிறத விட்டுடாதீங்க, அவ்வளவுதான். ரைட். ஏன் சொன்னா உங்களுக்கு தெரியும் கூர்ப்பு கொள்கையில தக்கன பிழைத்தல் இல்லாதனால் இதில் அவ்வளவுதான். சோ நாங்க தொடர்ச்சியாக நடக்கும் எவ்வளவு காலம் எங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லை. யாரு இந்த தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கு ரெடி இல்லாத பிள்ளைகள் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா கிளாஸ் அதுக்கு பிறகு என்ன எத்தனை படிக்காத மாணவர்கள் இருந்தாலும் எங்களுக்கு அந்த படிக்கிற ஒழுங்காக படிக்கிற அந்த பிள்ளை என்ன போதும். சோ எல்லாருக்கும் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால் எங்கட கிளாஸ் நீங்க தொடர ஆசைப்பட்டால் சோ ஆன்லைன்ல நீங்க என்ன தொடரலாம், படிக்கணும். நாங்க செய்யறதுக்கு என்ன நீங்க படிக்கணும். சரி. அல்லாட்டி நீங்க என்ன செய்ய தேவையில்லை, எங்க கிளாஸ் நீங்க தொடர தேவையில்லை, ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு என்ன ரெடி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நீங்க யார்கிட்ட படிக்க விரும்புறீங்களோ அவங்கள்ட்ட போய் என்ன நீங்க படிக்கலாம். இதுதான் உங்களுக்கு நான் சொல்ற விடயம் என்றால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நாங்க எந்த காலத்திலயும் என்ன ஹெல்ப் பண்ணுவோம். தொடர்ச்சியாக படிக்கணும் படிக்கிறேன்னு சொன்னால் அந்த சீசனெல்லாம் கொஞ்ச நாளைக்கு படித்து கொஞ்ச நாளைக்கு படிக்காம என்ன இருக்க முடியாது. சரியா. எனவே கிளாஸஸ் இண்டையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அவ்வளவுதான். சரியா. அதுக்குள்ள தரவுகள் உங்களுக்கு தேவைப்படுவது யாருக்காவது அதை மேல தேவைதான். 0777-227-9337 என்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல் கொடுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரைட். கோல் எடுக்க வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணா உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் நாங்க என்ன அனுப்புவோம். சந்திப்போம்.